அணியின் தலைவர் தங்கபாண்டியன் ஆலோசனையின் பேரில் பேட்டை ரூரல் பஞ்சாயத்துக்குட்பட்ட கொண்டாளவு கிராமத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிய அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையா பாண்டியன் கலந்து கொண்டு நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேட்டை ரூரல் ஊராட்சித் தலைவர் சின்னத்துறை, ஒன்றிய கவுன்சிலர் ராஜாராம், குன்னத்தூர் பஞ்சாயத்து தலைவர் அனுசியா செந்தில், கருங்காடு பஞ்சாயத்து தலைவர் சண்முக சுந்தரம், திருவேங்கடநாதபுரம் பஞ்சாயத்து தலைவர் சேர்மத்துறை, நரசிங்கநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் சங்கரபாண்டியன் என்ற துறை, குன்னத்தூர் ஊராட்சிக் கழக செயலாளர் பெரியசாமி, மாநகர துணைச் செயலாளர் ரமேஷ் பாண்டியன், பாளை ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மீனாட்சிராஜன், அத்திமேடு திமுக கிளை கழக செயலாளர் முருகன், தென்பத்து கணேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நெல் கொள்முதல் நிலையம் கருங்காடு, பாட்டப்பத்து, நரசிங்கநல்லூர், திருவேங்கடநாதபுரம், குன்னத்தூர், பேட்டை ரூரல் உட்பட 6 பஞ்சாயத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடைவர்.